ஆன்மீக நெஞ்சங்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். திருப்பள்ளி எழுச்சியின் இரண்டாம் நாள் பாடல் குறித்த சிந்தனையிலே இன்று இருக்கிறோம். இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடல்கள் அத்தனையுமே திருப்பெருந்துறை எனும் தலத்திலே உரைகின்ற இறைவன் முன்னே நின்று மாணிக்க வாசக பெருமான் சிந்தித்து பாடுவதாகத்தான் இருக்கிறது. திருப்பெருந்துறை என்று சொல்லும் பொழுது அது எங்கே இருக்கிறது என்கின்ற ஒரு கேள்வி எல்லோருக்கும் எழும். அன்று திருப்பெருந்துறை, இன்று அதை ஆவுடையார் கோவில் என்று சொன்னால்தான் எல்லோருக்கும் தெரியும். இந்த ஆவுடையார் கோவில் அறந்தாங்கிக்கு சற்று அருகிலே இருக்கிறது. இந்த ஆலயத்திலே ஒரு தனிப்பெரும் சிறப்பு இருக்கிறது. அதற்கு முன்பாக இறைவனுடைய தோற்றம் குறித்த சில சிந்தனைகளை இங்கே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த பூவுலகிலே இறைவன் லிங்க வடிவிலே தான் சேவை சாதிக்கிறான். அந்த வடிவமே தனக்கு உற்ற வடிவம் என்றும் அந்த வடிவத்தை துதி செய்வதே சால சிறந்தது என்றும் சைவத் திருமறையை போற்றுகின்ற அத்தனை பேரும் சொல்லுவார்கள். அந்த லிங்க வடிவத்திலே மிகப்பெரிய லிங்கம் என்று ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்திலே இருக்கக்கூடிய லிங்கம் என்று சொல்லலாம். மிக பெரியது என்று ஒன்று இருப்பதைப் போலவே மிகச்சிறியது என்று ஒன்று இருக்கிறது. அத்தகைய மிகச்சிறிய லிங்கம் ராமேஸ்வரத்திலே. இந்த இரண்டுக்கும் நடுவிலே ஒரே ஒரு இடத்திலே மாத்திரம் இறைவன் லிங்க வடிவாக இல்லாமல் தன்னுடைய திருவடிகளை சன்னதியிலே கொண்டிருக்கிறான். இங்கே திருப்பெருந்துறை சன்னதிக்குள்ளே பீடத்தின் மேலே இருப்பது லிங்கம் அல்ல, இறைவனுடைய திருவடிகள். வேறு எங்கும் இல்லாத ஒரு தனிப்பெரும் சிறப்பு இது. இந்த திருவடிகளை பற்றி எண்ணும் பொழுது சரணாகதி என்கின்ற ஒரு தத்துவம் நம்முடைய நினைவிற்கு வரும். சரணாகதி தத்துவம் என்பது வைணவர்கள் அந்த மாலை துதி செய்கி அவன்பால் அன்பு கொண்டு ஒழுகுகின்ற ஒரு பெரிய நெறி. முற்றாக நம்மை அவனிடம் ஒப்படைத்து விடுவதற்கு பெயர்தான் சரணாகதி. சரணாகதிக்கு தேவை இறைவனுடைய திருவடி. எப்படி மால் தன்னுடைய திருவடியை வைணவர்கள் சரணாகதி அடைவதற்காக நல்கி இருக்கிறானோ அதே போல இந்த திருப்பரந்துறை வாழ் சிவபெருமானும் எல்லோரும் தன்னிடம் சரண் புகுவதற்கு தோதாக தன்னுடைய திருவடிகளை அங்கே காட்டிக் கொண்டிருப்பதாக நாம் கருதலாம். மாணிக்க வாசகரும் அப்படித்தான் நினைக்கிறார். அதனால்தான் இந்த மண்ணிலே எத்தனையோ ஆலயங்கள் இருக்க அந்த சன்னதி முன்னாலே நின்று கொண்டு அந்த திருவடிகளை எப்படியாவது பற்றி அந்த திருவடிக்குரிய இறைவனிடம் சென்று சேர்ந்துவிட வேண்டும் என்று துடித்து திருவம்பாவை பாடினார். இங்கே திருப்பள்ளி எழுச்சி பாடிக்கொண்டிருக்கிறார். இந்த திருவடி குறித்த சிந்தனைகளுக்கு பின்னாலே நாம் சென்றால் நிறைய நாம் நெகிழ்வதற்குண்டான விஷயங்கள் இருக்கிறது. பொதுவாக மனித உடம்பிலே எந்த உறுப்பு பழுதானாலும் நாம் நம்முடைய வாழ்நாளை எப்படியாவது கடத்தி விடலாம். ஆனால் இந்த கால்கள் இல்லாது போகும் பொழுது அந்த மனிதன் படுகின்ற பாட்டிற்கு ஒரு பஞ்சமில்லை. அந்த மனிதனை இன்னொருவர் துணையோடு தான் அவர் வாழ்ந்தாக வேண்டும். கண்கள் இல்லாமல் கூட ஒருவன் இந்த உலகத்திலே கடை தேறிவிட முடியும். ஆனால் கால்கள் இல்லாமல் போகும் பொழுதுதான் எல்லா விதமான சிக்கலும் வந்து சேர்கிறது. இந்த உடம்பின் பாகங்களிலேயே கால்களுக்கு அப்படி ஒரு சக்தி. அது ஒரு மனிதனை அதுதான் பயணம் மேற்கொள்ள துணை செய்கிறது. கால்கள் நன்றாக இருந்தால்தான் யாத்திரை மேற்கொள்ள முடியும், இந்த உலகம் முழுக்க திரிந்து பக்தி புரிய முடியும், பல நதிகளுக்கு சென்று நீராட முடியும். இந்த கால்கள் நன்றாக இருந்தாலே நாம் இந்த உலகத்திலே நினைத்ததை செயல்படுத்தி பார்க்க முடியும். அது மட்டுமா, ஒருவர் காலிலே விழுந்து வணங்குதல் என்பது
நம்முடைய வழி வழி பழக்கம், குறிப்பாக பெற்றோர்களையும் குருநாதர்களையும் அவர்களுடைய திருவடிகளிலே விழுந்து வணங்க சொல்லுவார்கள். அடுத்து அவர்களுக்கு பாத பூஜை செய்வது என்கின்ற ஒரு வழக்கம் நம்மிடம் உண்டு. திருவடிகளை தொட்டு நாம் பூஜிக்கும் பொழுது குருநாதர் என்பவர் அந்த திருவடியின் வழியாக திருவடி தீட்சை வழங்குவதாக சான்றோர்கள் சொல்லுவார்கள். அப்படி திருவடி தீட்சை கிடைக்கப்பெறுவது என்பது அபூர்வம். இந்த திருவடிகள் இப்படி மிகச்சிறந்தவர்களிடம் மாத்திரமல்ல, மிக கொடிய மனம் படைத்தவனிடம் கூட அவன் ஒரு தீங்கு செய்யும் பொழுது, அவனுடைய காலடியிலே விழுந்து கதரும் பொழுது அவன் மனம் இறங்குகிறது. பாருங்கள், கால்கள் நாம் சிந்திப்பதற்கு இவ்வாறு நிறைய சிந்தனைகளை தந்து கொண்டே செல்லுகிறது. பாரதத்திலே ஒரு காட்சி, பீஷ்மர் பஞ்சபாண்டவர்கள் ஐவரையும் கொன்று விடுவதற்காக சபதம் மேற்கொண்டிருக்கிறார். அதற்கு துரியோதனன் ஏற்படுத்தி கொடுத்த நெருக்கடி ஒரு காரணம். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட குந்தி தேவி கலங்குகிறாள். ஏனென்றால் பீஷ்மர் என்றாலே வெல்லப்பட முடியாதவர் என்று பொருள். அவர் சபதம் செய்துவிட்டார் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் அதை ஈடேற்றியே தீருவார். இதனாலே பாண்டவர்களுக்கு வீரத்திலே பழுதிருப்பதாக பொழுதில்லை. எல்லோருமே ஒன்றுக்குள் ஒன்று உறவு. ஆனாலும் இப்படி ஒரு நிலை வந்துவிட்டதே, பீஷ்மர் எதுவும் செய்துவிடக்கூடாதே என்று குந்தி கலங்கும் பொழுது கண்ணன் ஆறுதல் தருகிறான். கவலைப்படாதே, அவ்வாறு எதுவும் நிகழாது என்று சொல்லி அவன் திரௌபதியை அழைத்து கொண்டு அதிகாலை வேளையிலே பீஷ்மரை பார்ப்பதற்கு செல்லுகிறான். பீஷ்மர் அப்பொழுது உறங்கி கொண்டிருக்கிறார். இங்கே கண்ணன் திரௌபதியை உள்ளழைத்து சென்று முகம் காட்டாதவாறு சென்று பீஷ்மருடைய திருவடிகளை நீ வணங்கு என்று கூறவும் பாஞ்சாலி அதே போல் பீஷ்மரை நெருங்கி அவருடைய திருவடிகளை குனிந்த நிலையிலே தொடுகிறார். பாஞ்சாலியினுடைய ஸ்பரிசம் பட்ட மாத்திரத்திலே பீஷ்மர் கண்களை திறந்து ஆச்சரியத்தோடு பார்த்து தன் கண்ணெதிரிலே இருக்கக்கூடிய உருவத்தை அவர் திரௌபதி துரியோதனனுடைய மனைவியாக கருதி மனதிற்குள்ளே அவர் நீ தீர்க்க சுமங்கலியாக வாழ்வாயாக என்று வாழ்த்துகிறார். அவர் வாழ்த்திய மாத்திரத்திலே பாஞ்சாலி முகம் நிமிர்த்துகிறாள். அவள் முகம் நிமிர்த்தியதை பார்த்த பிறகுதான் பீஷ்மருக்கு தெரிகிறது, அடடா, இப்படி ஒரு வாழ்த்தை நாம் வாழ்த்தி விட்டோமே, எப்படி நம்மால் பஞ்சபாண்டவர்களை கொல்ல முடியும் என்று. இதற்கு பின்னாலே கண்ணன் இருந்து கொண்டு சிரிக்கிறான். அதாவது மானிட திருவடிகளை வணங்கும் பொழுதே இப்படிப்பட்ட சிறப்புகளெல்லாம் ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த இறைவனுடைய திருவடிக்கு எத்தனை சிறப்பு இருக்கும். அந்த அரிய பெரிய சிறப்பினை கொண்ட திருப்பெருந்துறை வாழ் இறைவனுடைய அந்த திருவடிகளை எண்ணிக்கொண்டு இன்றைய இரண்டாம் நாள் பாடலுக்குள்ளே புகுவோம். அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் ஏழவெழ நயன கடிமலர் மலரமற்ற அண்ணலங்கண்ணாம் திரள் நிறை அறுபதம் முரல்வன இவையோர் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே அருள் நிதி தரவரும் ஆனந்த மலையே அலைகடலே பள்ளி எழுந்தொருளாயே என்று அந்த திருச்சன்னதி முன்னாலே நின்று கொண்டு அந்த திருவடியை மனதிலே எண்ணிக்கொண்டு இங்கே பள்ளியெழுச்சி பாடல் பாடுகிறார் அருணன் இந்திரன் திசை அணுகினன். இந்திரன் திசை என்று கிழக்கு திசையை சொல்லுவார்கள். அந்த கிழக்கு திசையிலே சூரியனுடைய உதயத்தை குறிக்கிறார். இங்கே அருணன் என்பது சூரியனுடைய ரதத்தை ஓட்டி வருகின்ற சாரதியினுடைய பெயர். எப்பொழுதுமே சூரிய உதயத்திற்கு முன்பாக செங்கதிர்கள் தோன்றும். அந்த கீழ்வானத்தை சிவந்த கீழ்வானம் என்று சொல்லுவார்கள். அந்த கீழ்வான சிவப்புக்கு காரணமான அருணன் வந்துவிட்டான். அவனுடைய பொழுது விடியப் போகிறது. உதயம் நின் மலர் திருமுகத்தின், இங்கே கதவு திறந்த மாத்திரத்திலே புன்னகை செறிந்த உன்னுடைய முகம் எப்படி எங்களுடைய பார்வைக்கு பட இருக்கிறதோ அப்படி கருணையின் சூரியன் இழவழ வெளியே சூரியனுடைய உதயமும் அதே போல நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. கடிமலர் மலரமற்ற அண்ணலங்கண்ணாம், இங்கே மலர்கள் இருக்கிறதே அந்த மலரமற்ற அண்ணலங்கண்ணாம், உன்னுடைய கண்களை ஒத்த மலர்கள் இருக்கிறதே அந்த மலர் முகத்தை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். திரள் நிறை அறுபதம், இங்கே திரள் நிறை அறுபதம் என்று சொன்னால் ஆறு கால்கள், திரள் நிறை அறுபதம் என்று இங்கே வண்டை குறிக்கிறார். முரல்வன என்கின்ற வார்த்தை ஒரு தீய தீந்தமிழ் சொல்,
முரவனே என்று சொன்னால் வண்டுகளினுடைய ரீங்காரம் என்று பொருள். இங்கே வெளியே அந்த அண்ணலம் கண்ணாம் திரள் நிறை அறுபதம் முரல்வன மலர்களை சுற்றி வண்டுகள் ரீங்கரித்து கொண்டு பறக்கக்கூடிய ஒரு சூழலிலே இருக்கக்கூடிய திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே, அருள் நிதி தரவரும் ஆனந்த மலையே, எங்களுக்கெல்லாம் அருளை அள்ளி அள்ளி நிதியாக தரக்கூடிய ஆனந்த மலையாக விளங்குகின்றவனே, அலை கடலே பள்ளி எழுந்தருளாயே என்று மிகப்பெரிய இயற்கை சார்ந்த விஷயங்களை உதாரணம் காட்டி அவைகளை ஓமைகளாக கூறி பக்தி பெருக்கோடு இங்கே பள்ளி எழுச்சி பாடலை பாடியிருக்கிறார் மாணிக்கவாசக சுவாமிகள்.